கட்டுக்கட்டு சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சினி லவர் ராஜ்குமார். பொதுவாக சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக சினிமா விமர்சனங்களும் தொடர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் காரி. நம்ம சசிகுமார் நடித்த படம். டைரக்டர் ஹேமத்னு ஒருத்தர், சென்னையில் பிறந்து வளர்ந்தவர், ஆனால் பூர்வீகம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஒரு அழகான ஒரு கிராமத்து படம். நமது கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் எப்படி நம்ம இது வரைக்கும் காத்துட்டு வந்தோம். நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம், சரி, அது எல்லோரும் பொதுவாக ஜல்லிக்கட்டுனா அது என்னென்னு தெரியாமல் எல்லோரும் ஜல்லிக்கட்டு சொல்லிட்டுருப்பாங்க. அது அந்த ஜல்லிக்கட்டுக்கால ஏன் அப்படிங்கிற ஒரு விவரத்தை இந்த படத்தில் தான் இன்றைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய பேர் இதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் காரியூர் சினேந்தல்னு சொல்லி ஒரு ரெண்டு கிராமம். அந்த ரெண்டு கிராமத்துக்கு ஒரு பொதுவான ஒரு கோவில் கற்பனசாமி கோவில். அந்த கோவில் நிர்வாகம் யார் யார் கைக்கு போகணும் அப்படிங்கிறதுல ரெண்டு கிராம மக்களுக்கும் ஒரு மோதல் வந்துடுது. அப்புறம் பஞ்சாயத்தார் கூடி பேசி ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தி அந்த ஜல்லிக்கட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கோவிலோட முழு பொறுப்பும் ஒப்படைக்கப்படணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் இந்த நம்ம சென்னையிலேருந்து பூர்வீகம் காரியூரை சேர்ந்த சசிகுமார் சென்னையில் இருக்கார். இவரை பார்க்க அந்த ஊரில் இருக்க கோவில் அவங்க பங்காளிங்க ஒரு ரெண்டு பேர் சசிகுமார் சந்திக்க சென்னைக்கு வர்றாங்க. சென்னையிலேருந்து சசிகுமார் குதிரை வீரராக இருக்கார். அதாவது குதிரை பயிற்சி வீரராக இருக்கார். குதிரை ரசம் சொல்லுவாங்களே, அந்த குதிரை ரசில் ஒரு பயிற்சி வீரராக இருக்கார். அவரோட அப்பா ஆடுகளன் நரேன் ஒரு பொதுநலவாதியாக இருக்கார். இக்கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அக்குருமன் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறல ஒரு தைரியமான ஆளாக இருக்கார். அதனால் சில இடத்துல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வர்றாரு. இருந்தாலும் அவர் கொள்கையிலேருந்து மாறாமல் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்களுக்கு அவர் போராடிக்கிட்டே இருக்கார். அப்படி ஒரு அப்பாவாக இருக்கார். மகன் வந்து தொடர்ந்து ஏப்பா அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத அப்பப்போ தடுத்துக்கிட்டே இருக்கார். பட் இருந்தாலும் இது போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஊர்லேருந்து வர்றாங்க அப்பாவை, இந்த மாதிரி ஊரில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்களாம் வரணும்னு கூப்பிட வர்றாங்க. அவங்கள அவமரியாதை பண்ணி அனுப்பிச்சுட்றாரு நம்ம சசிகுமார். இருந்தாலும் அவங்க அப்பாவை பார்த்து பேசணுங்கிற முடிவோடு இருக்காங்க. இந்த இடப்பட்ட நேரத்தில் ஒரு குதிரை ரேஸ் நடக்குது. குதிரை ரேஸில் வந்து சசிகுமார் வேணுனே நண்பனுக்காக தோத்துறாரு. நண்பனுக்காக தோத்துறாருன்னா பொதுவாக சினிமாவில் வந்து இளையராஜானா அம்மா அம்மான்னு உருகிட்டே இருப்பார். டி ராஜேந்திரனா தங்கச்சி தங்கச்சின்னு உருகிட்டு இருப்பார். சசிகுமார் ஆனாலும் படத்துக்கு போன நண்பன் 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 நண்பனுக்காண்டி எந்த வேணாலும் செய்கிற ஒரு விஷயமா இந்த படத்தில் நண்பனுக்காண்டி அவன் சம்சாரத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் அதுக்காண்டி பணம் தேவைங்கிறக்காண்டி இவர் தோத்துடுறாரு. ஒரு ஹீரோவை தோக்குறது நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், இவர் ஜெயிச்சு அந்த பணத்தை நண்பனுக்கு கொடுத்துருந்தா அது ஒரு பெருமையாக இருந்திருக்கும். ஏன்னா மற்ற விளையாட்டு போட்டிக்கு குதிரை ரேஸுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. மற்ற ரேஸில் வந்து தோத்தா அவர் ஒருத்தர் சார்ந்த விஷயமாக இருக்கும். குதிரை ரேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அதில் பணம் கட்டி முதலீடு பண்ணி காத்துட்ருப்பாங்க. அத்தனை பேர்த்துக்கும் அவமரியாக பண்ண மாதிரி ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயத்தில் குதிரை பந்தயத்தில் இவர் தோத்துறாரு. தோத்தவனே பையன் வேணுனே தோத்திருக்காங்கிறத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவர் ரொம்ப மன உளைச்சலாகி பையன்கிட்ட சண்டை போட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அந்த சேம் டைம் அந்த குதிரை ஓனரான ராம்குமார் வந்து அந்த குதிரையை துப்பாக்கியால் சுட்டுறாரு. சுட்டவுடனே மேலும் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இறந்து போய் ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது அந்த ஊருக்காரங்க வந்தவங்க ஏற்கனவே இருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்து கேட்குறாரு, எங்கள் அப்பா உங்களோட அனுப்பிச்சிருந்தா அவர் உயிராக மிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு சரி அப்பா ஆசையாவது நம்ம நிறைவேற்றோம்னு சொல்லி கிராமத்துக்கு வர்றாரு. கிராமத்துக்கு வந்து ஜல்லிக்கட்டில் ஜெயிச்சாரா அப்புறம் காதலில் வென்றாரா அப்படிங்கிறதா மீதி கதை. கிராமத்துக்கு வந்துடுறாரு. கிராமத்துக்கு வந்தோடனே அங்கே தான் கதாநாயகியை சந்திக்கிறாரு. பார்வதி மோகன் சொல்லி ஒரு மலையாள நடிகை. அதனால் அந்த கிராமத்துக்கு ரொம்ப கனக்கச்சிதமாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. கிராமத்து அந்த ராமநாதபுரத்தில் மாவட்டம் இருக்க பொம்பளைங்க அந்த பழக்க வழக்கங்க அந்த அவங்க ட்ரெஸ் கோடு எல்லாமே பக்காவை பொருத்தமாக ரொம்ப பண்ணியிருக்காங்க. கிராமத்துக்கு வர்றாரு. கிராமத்துக்கு வந்து ஜெயிச்சு கடைசியில் ஜல்லிக்கட்டில் ஜெயிச்சு அந்த கிராமத்தை அந்த கோயிலோட அதிகாரத்தை இவர் வசம் எடுத்து வந்துடுறாரு. அதான் மீதி கதை. சசிகுமாருக்கு வந்து இந்த கிராமத்து கதைங்கிறது நகமும் சதை மாதிரி சசிகுமாரோட ஒற்றி போனதாக இருக்குது. கிராமத்தை படம்னா அவருக்கு வந்து அலாதி பிரியம். அந்த கிராமத்தானாவே அப்படியே வாழ்ந்துடுறாரு. ரொம்ப விரும்பி கிராம படம்னா ரொம்ப விரும்பி சேர்றாரு. அந்த மாதிரி ஒரு அழகாக என்ன ஒரு சின்ன விஷயம்னா அந்த கிளைமாச்சு ஜல்லிக்கட்டு காட்சி வந்து நேரடியான ஜல்லிக்கட்டு வீரர்கள் நிஜமாகவே களத்தில் இறங்கி சண்டை போட்டுட்ருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. என்னென்னா அவர் விரும்மாண்டியில் கமல் சார் பண்ண மாதிரி
ஒரு 3 மாதம் ட்ரெயினப் பண்ணி அவர் ஜல்லிக்கட்டில் இறங்கி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா காலைக்கு இவருக்கு கொஞ்சம் இடவெளி மாதிரியே தெரியுது. இன்றைக்கி இருக்கிற சூழல் தொழில்நுட்பத்தில் வந்து நம்ம எப்படி தான் பண்ணாலும் உண்மைக்கும் செயற்கை திறனுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருது. ஸோ அவர் விரும்மாண்டியில் கமல் சார் பண்ண மாதிரி இவர் கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணியிருந்தாருன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஆனால் படம் ரொம்ப மிக அருமையாக இருக்குது. படத்துக்கு பெரிய பலமே இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்ப படம் விறுவிறுப்பது கடைசி 20 நிமிஷம் ரொம்ப ஸ்பீடாக போகுது. அதுவும் அந்த கதாநாயகி பார்வதி மோகன் அவங்க லவ் அந்த லவ் சீனும் சரி, அவங்க அப்பாக்கிட்ட பாசத்தை வெளிப்படுத்துகிற சீனும் சரி, அவர் மாட்டை விற்றுட்டு வந்தார் அப்படிங்கிற ரோட்டில் புரண்டு தெருவில் உருண்டு புரண்டு சீனு அப்படியே கிராமத்தை பொண்ணாக வாழ்ந்துருக்காங்க, அவ்வளோ நேச்சராக பண்ணியிருக்காங்க. கதாநாயகி அப்பாவாக நம்ம டைரக்டர் பாலாசி சத்யம் நடிச்சிருக்காரு. சசிகுமார் அப்பாவாக ஆடுகளம் நிறைய நடிச்சிருக்காரு. ரொம்ப ரெண்டு சீன் வர்ற ராம்குமார் அந்த குதிரை அதிபர் வந்திருக்காரு. அவர் பொண்ணாக வந்த அம்மு அபிராமி அவங்க இந்த படத்துக்கு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் அவர் கதாநாயகிக்கு உண்டான எல்லா லட்சணம் அந்த பொண்ணுக்கு இருக்குது. அடுத்து கதாநாயகியாக இவங்க தகுதியானவங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறக்காண்டி ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி தெரியுது. பெருசாக அவங்களுக்கு வந்து படத்தில் ஸ்கோப் இல்லை. அதே மாதிரி கிங்ஸ்லே நகைச்சுவை நடிகர் அவர் இந்த சூரி யோகி பாபு அவங்களாம் இல்லைங்கிறக்காண்டி இவரை யூஸ் பண்ணியிருப்பாங்க போல், அவரும் காமெடியும் பெருசாக எடுபடல. ஆனால் இவங்க இல்லாட்ட கூட படம் ரொம்ப தரமாக இருக்குது, எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன குறையாக கூட படம் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. படத்துக்கு பெரிய பலமே இசை, கேமரா, பாடல், எல்லாரோட நடிப்பு, முக்கியமாக கிளைமேக்ஸில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு. மற்ற ஜல்லிக்கட்டை விட இந்த படத்தில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து நேரடியாக களத்தில் இறங்கி ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காங்க. மற்ற படத்தில் வர்ற மாதிரி அந்த ஜல்லிக்கட்டுக்காரில் அந்த கேமரா ட்ரிக்ஸ் இதில் இல்லை. நிஜமான ஜல்லிக்கட்டு வீரர்கள் இறங்கி நல்லா அடிக்கிற சீன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. படம் வந்து இந்த ஒரு ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்துருக்கலாம், அவங்க இன்னும் 2-3 இந்த ஜீவகாரண்யம் அந்த மாடுங்களை கார்பரேட் ஏற்றுமதி இறக்குமதி அந்த ஒரு சீனு, அந்த சின்ன குழந்தைகளை பாலியல் அப்படின்னு 2-3 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஜல்லிக்கட்டை மட்டும் வச்சுருந்தா இன்னும் பிரமாதம் இருக்கும். இப்போவும் நல்லா தான் இருக்குது, அந்த விஷயம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனால் படம் அந்த அப்படி இருந்தால் கூட அதையும் மீறி படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை எடுத்த அந்த தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் நம்ம பெரிய ஒரு சல்யூட் அடிச்சாகணும், அப்படி ஒரு பிரமாதம். ஏன்னா இன்றைக்கி இருக்க இளைஞ டைரக்டர் எல்லாமே சினிமா வந்து வேறு பாதை கழிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் இவர் வந்து ஒரு நல்ல நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை அது அதாவது அதோடய முழு விவரத்தையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு எல்லாரும் பேசுவான், அது ஏன் எதற்கு எதனால் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக அந்த படத்தில் சொன்னதுக்கு அவருக்கு நம்ம ஒரு பெரிய வணக்கம் போட்டாகணும். படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. சசிகுமார் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய ரேஞ்சில் வருவார், முன்னணி நடிகர் வசலையும் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்தவரோட படங்களும் வந்து தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்குது. ஆனால் நல்ல இடத்த அவரும் மீண்டும் பிடிப்பார். எல்லாம் தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.